Hi friends, welcome to SK Informatics channel. Ellorkum happy Deepavali. Namba innikku indha video la enna paaka porana Soorarai Pottru padatha patti da. So indha padam vandu eppayum pola Deepavali ki theater release aagama OTT la release aayirukku. Na indha video la solla poradhu Soorarai Pottru padatha patti review illa ennoda opinion. Oru public ah na indha padathila enna feel pannungiradha solla poren. நம்ம சின்ன வயசுல இருந்தே எல்லாருக்கும் ஒரு ஆசை கனவு இருக்கும். ஆனால் சில டைமில் நம்ம வந்து அதை வந்து நம்ம வேறு வேலைகள் இல்லை இதை நம்மளால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மளே வந்து அதை பண்ணாமல் விட்டுருவோம். ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், அதாவது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் அந்த படத்தில் இருக்குது. நாம் என்ன ஆகணும்னு நம்ம நினைக்கணும், அடுத்தவங்க நம்மளை வந்து சொல்கிறது இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகும்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. வாங்க இந்த படத்தில் என்ன இதெல்லாம் இருக்குங்கிறது நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கொரோனா டைமில் வந்ததுலேயே முக்கியமாக பார்க்க வேண்டிய படம் இந்த படம் சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, நிறைய முயற்சி எடுத்துகிட்டு வரப்போ இந்த கொரோனா டைமில் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு வந்து தடைகள் வந்து, என்னடா இந்த பிஸ்னஸ் விட்டுறலாமா, இல்லை இந்த வேலையை விட்டுறலாமா, இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பண்ணலாமா, நம்மளால் வந்து சக்ஸஸ் ஆக முடியுமோன்னு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நமக்குள்ளே வந்திருக்கும். ஆனால் இந்த படம் அதை எல்லாத்தையும் தகர்த்து நமக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து கொண்டு வந்துடும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த படத்தில் ஸோ சூர்யாவோட ஆக்டிங்காக இருந்தாலும் சரி, இந்த படத்தில் கதை இருந்தாலும் சரி, அந்த கதை அதை தான் சொல்ல வருது. ஸோ ஒருத்தர் வந்து நார்மலாக ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு முயற்சி எடுத்து 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 அந்த முயற்சியை நிறையா பேர் தடுக்கும்போது அவர் வந்து ஒரு சக்ஸஸான லைஃபுக்கு வந்து வராரு. ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, நீங்கள் நினைக்கிறோ நீங்கள் பண்ணுற வேலையோ நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க, ஒரு காலத்தில் சக்ஸஸ் ஆகலான்னு சொல்ல வேண்டிய படம் தான் இந்த படம். ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா, இறுதி சுற்று படத்தை எடுத்த சுதா தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அந்த படம் எந்தளவுக்கு சூப்பராக இருக்குமோ அதை விட இந்த படம் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சூர்யாவோட ஆக்டிங் சரி, சூர்யாவோட சக்ஸஸ் மூவியில் இந்த படத்தை கண்டிப்பாக நம்ம சேர்த்தலாம். ஸோ அந்தளவுக்கு சூர்யா நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் ஒவ்வொரு கேரக்டரும் சரி, ஊர்வசியாக வந்தாலும் சரி, காளி வெங்கட்டா இருந்தாலும் சரி, கருணாஸ் இருந்தாலும் சரி, அபர்ணாவாக இருந்தாலும் சரி, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ கதைக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த இடத்துல என்ன மாதிரி ரோல் கொண்டு வரணுங்கிறத டைரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. படத்துலேயும் அதே மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு சீனுமே வந்து படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து அந்த எண்டிங் வரைக்கும், ஸோ உண்மையாக ஸ்டோரி எல்லாருக்குமே தெரிஞ்சதான். ஏன்னா இது ஒரு ரியல் ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் அந்த படம் எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு சாதாரண மனிதனால் ஒரு ஏர்லைன் ஸ்டார்ட் பண்ண முடியுமா? அந்த ஏர்லைன், அந்த ஃபஸ்ட்டு ஏர்லைன் அவர் ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு எப்படி பறக்குது அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை அந்த சீன் பார்த்தீங்கன்னா, அவருக்கு வர அந்த தடைகளை அவர் இது பண்ணும்போது சரி, அவரோட ஒரு சீன் அந்த கிளைமேக்ஸ் சீனில் பார்த்திங்கன்னா, அவரோட கோபமும் சரி, அவருக்கு ஒரு அழுகை வரும் அந்த ஃப்ளைட் பறக்கலையேன்னு சொல்லிட்டு, அதுவும் சரி, அவரோட எல்லா விஷயத்தையும் அந்த ஒரு ஷாட்டில் அழகாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படம் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய படம், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சூர்யா ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும், ஏ டு ஜெட் ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம், எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, மியூசிக். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த படம் வந்து ஒரு ரியல் ஸ்டோரி பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ரியல் ஸ்டோரி என்ன தான் பேஸ் பண்ணி எடுத்தாலும் அப்படியே எடுக்காமல் கொஞ்சம் கமர்ஷியலாக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மியூசிக் கொடுத்து, பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருந்தாலும் சரி, சாங்ஸாக இருந்தாலும் சரி, ஜிவி பிரகாஷ் பட்டையை கிளப்பியிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் மெயினாக என்ன அப்படின்னா, இந்த படத்தை பார்க்குற எல்லாருக்கும் ஒரு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து க்ரியேட் ஆகும். ஒரு நல்ல மோட்டிவேஷன் மூவி தான் இந்த சூரரை போற்று. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்தவங்க பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ மற்ற தீபாவளி போல் இல்லாமல் இந்த தீபாவளி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா நிறையா பிரச்சனைகளை தாண்டி நம்ம வந்து இப்போ இந்த தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகே, நம்ம முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ வெளியூருக்கு போகிறவங்க சேஃபாக போயிட்டு வாங்க. மெயினாக அந்த மாஸ்க், சோசியல் டிஸ்டன்ஸ் இதெல்லாம் பார்த்து கடைப்பிடிங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் பட்டாசு வெடிக்கிறவங்களும் அதே மாதிரி சானிடைசர் யூஸ் பண்ணாமல் அந்த டேயில் வந்து மெயினாக வந்து சோப் யூஸ் பண்ணிக்காங்க. அப்படியே சானிடைசர் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் முன்னாடியே கை கழுவிட்டு, சோப் போட்டு கை கழுவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா சானிடைசரில் ஆல்கஹால் இருக்கிறதுனால நம்ம வந்து பட்டாசு வைக்கும்போது நம்ம கைக்கு பற்றக்கூடிய வாய்ப்புகள். இயர் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல் அண்ட் ஹெல்த்தி இயராக இருக்க எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. எல்லோரும் தீபாவளியை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.